வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஜகவுடன் தனது கூட்டணி உறவை முறித்து கொண்ட அஇஅதிமுகவிற்கு பதிலாக அக்கட்சியிலிருந்து உடைந்து போய் தனியாக இயக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை தங்களோடு இணைத்து கொண்டு ஒரு புதிய கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியில் பாஜக படு வேகமாக ஈடுபட்டு வருகிறது தெரிகிறது. என்ன காரணம் என்றால், இவர்கள் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு 5 இடங்களுக்கு மேல் தர முடியாது என்று சொல்லியதாகவும், அதையும் தாண்டி அமித்ஷா எங்களுக்கு 23 இடங்களாவது தர வேண்டும், 25 இடங்கள் கேட்டிருக்கின்றார், 23 இடங்களாவது தர வேண்டும், இல்லை என்றால் உங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவதில் எந்த பலனும் இல்லை என்று சொன்னதாகவும், அதுதான் இந்த பிளவிற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், 2016 அண்ணாமலையை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா வற்புறுத்தினார், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அதனால் தான் கூட்டணி முறிந்தது என்று சொன்ன அந்த முன்னாள் அமைச்சருடைய பேசினார். ஆனால் அது தவறு என்று அஇஅதிமுகவே மறுக்கிறது. தவறா உண்மையா என்பது அவர்களுக்கு தான் தெரியும், இன்னும் போக போக தெரியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு பாஜக தீவிரம் மாட்டி வருகிறது. ஏனென்றால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அஇஅதிமுகவோடு இணைவதற்கான வாய்ப்பில்லை. மாறாக ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கை காரணம் காட்டி இரட்டை அலையை முடக்கி அதன் மூலம் அதனை பலவீனப்படுத்தி மற்றொரு பக்கத்தில் தனது தலைமையிலான கூட்டணியை அமைக்க பாஜக முயற்சித்து வருகிறது. பாஜக அவனுடைய முயற்சிக்கு டிடிவி தினகரன் நிச்சயம் ஒத்து வருவார். ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே அவர் இருக்கிறார் அவங்களோட தான், எனவே அவரும் இருக்கார். அவர் ஒரு புதிய கட்சியை ஒன்று தொடங்கி அதன் மூலம் அவங்க பாஜகவோடு அவர்கள் இணைவார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகமும் கூட பாஜகவோடு போவார்கள் என்று தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் அப்படி போனால் அவர்களுக்கு என்ன நன்மை என்பது தெரியவில்லை. வெற்றி தோல்வியை கணக்கிடாமல் எந்த கூட்டணியும் அமையாது. ஆனால் வெற்றி தோல்வியை வைத்துத்தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றில்லை, அதிகாரம் தங்களுக்கு வேண்டும், அதிகாரம் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் கட்டாயம் பாஜகவுடன் தான் இருக்கும். அப்படியான ஒரு எண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் புதிய தமிழகத்துக்கும் இருப்பதற்கான காரணம் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது, தமிழ்நாட்டினுடைய பல சிறிய கட்சிகளை அவர்கள் குறிவைக்கிறது, பாஜக குறிவைக்கிறது. ஒவ்வொரு பாக்கெட்லேயும் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி ஒரு ஜான் பாண்டியன் தலைமையிலான ஒரு கட்சி இருக்கிறது, அதற்கு ஓரளவிற்கு செல்வாக்கு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம், லெட்டர் பேடுக்கு பார்ட்டிஸ் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் அவர்கள் குறிவைக்கிறார்கள். அப்படி அவர்களையெல்லாம் குறிவைத்து ஒன்றாக இணைத்து ஒரு பலம் வாய்ந்த 38 கட்சி கூட்டணி என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள் அல்லவா, அதே போல தமிழ்நாட்டில் 25 கட்சி கூட்டணி என்று சொல்லி பெரிதாக அதை பேசி அதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு இவிஎம்ஐயும் பயன்படுத்தி எவ்வளவு தூரம் வாக்குகளை பெற முடியும் என்பதனை ஒரு வழியாக ஆராய்ந்து பார்ப்பது என்று பாஜக முடிவு செய்து விட்டதாகவே தெரிகிறது. ஏனென்றால் பாஜகவினுடைய இங்கே தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு டெல்லிக்கு பறக்கிறாரு. அவர் டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்ட உடனே அவர் பேசுகிற பேச்சில் இருந்துட்டு நம்ம இதுதான் நடந்திருக்கிறது, இதிலிருந்து இது இப்படித்தான் போகும் என்கின்ற எல்லாவற்றையும் பார்க்கலாம். மீண்டும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவோட கூட்டணி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் என்றால், ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு எப்போ உருவாகும் என்றால், அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து பாஜக தலைமை நீக்கினால் தவிர அது நடக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை முற்றிவிட்டது. எனவே அண்ணாமலை போகிறார், அவர் எப்படி போய்விட்டு திரும்புகிறார், அவரோடு வரக்கூடிய செய்தி மெசேஜ் என்ன என்பதை பார்ப்போம். அதன் பிறகுதான் எந்த கட்சியோடு பாஜக கூட்டணி சேரும் என்பதை நிர்ணயிக்க முடியும். இன்னொன்றும் பார்க்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையிலான அந்த காவிரி நதிநீர் சிக்கலில் அமைதி காத்து வரக்கூடிய மோடி அரசு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று
தமிழக பாஜக அவருடைய கட்சியினர் எதிர்பார்க்கிறார்கள். அதன் மூலம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும், நாங்கள் தான் தண்ணீரை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லலாம் அல்லவா? அதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இராணுவத்தை அனுப்பி தண்ணீரை திறந்து அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீரை கிடைக்க செய்து அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களினுடைய செல்வாக்கை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பது அவர்களுக்கு எண்ணம். பட் அதெல்லாம் வந்துட்டு நினச்சா வந்துட்டு மோடி செயல்பட போகிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, கலவரம் வந்தால் ஓட்டு பேங்க், இல்லையா எதுவும் இல்லை போயிட்டு போகுது, அப்படி தான் இருப்பாங்க. எனவே எது நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பாஜக ஒரு தனித்த பெரும் கூட்டணி அமைக்க தீவிரமாக பாடுபட்டு வருகிறது என்பது மட்டும் தெரிகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.